ஹெல்மெட் ஹெல்மெட்ல என்னடா ஏதோ எதையோ மாட்டிட்டு சுத்துறானே யாரா அந்த பைத்தியக்காரங்கிற மாதிரி நம்மளை பாக்குறாங்களா? ராஜா எங்க போறோம்? ஐயோ ஷா, ஏ வசந்தே, வசந்தே கூகுள் மேப் எங்களை எங்கெங்கயோ கூட்டு போதுங்க. என்னவனா எத்தனை கிலோமீட்டர் சுத்துது? குளம் பாருங்க, வா இங்கே பாருங்க. தண்ணிக்கு பிரச்சனை இருக்குங்கிற பிரச்சனை இருக்கும் இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லா இடத்துலையும் குளம் குளம் குளம். கவர்மெண்ட்டே வந்து இந்த பஞ்சாயத்து மூலியமாக நிறைய பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு குளம். ஆச்சரியமாக இருக்கே, நான் ஆரம்பத்தில் ரெண்டுலேருந்து மூணு குளம் சொன்னேன். இங்கே பாருங்க மீன் அப்பா, அப்படியே தூண்டில் போட்டு உட்காந்துடலாங்க. வாய் திறந்து வாய் திறந்து அப்படியே பபுள்ஸ் விட்டுட்டுருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் படகு மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கட்டையில் மதந்துட்டுருக்கிறாரு, மீன் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கே. நேற்று நைட் இந்த இடத்துல எங்கேயா ரூம் கிடச்சி ஸ்டே பண்ணியிருந்தா அப்படியே காலையில் தூண்டில் பிடிச்சி உட்காந்துருந்துருக்கலாம். அப்புறங்க இந்த மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க, காய்கறியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ காலையில் தான் பறிச்சுட்டு வந்து வச்சா அப்படி இருக்கும், கொஞ்சம் கூட வாடாமல் அப்படி இருக்குது. ரெண்டாவது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை, ஜஸ்ட்டு கடைக்கு முன்னாடி ஒரு டேபிளில் தான் வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நான் தெரிஞ்சு இங்கே உள்பக்கம் நிறையா விவசாயம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலிஃப்ளவரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. என்னப்பா முன்னாடி வா, புரியலை நீ சொல்கிறது எனக்கு கேட்கல. ஆ சரி வா, அப்படியே போகலாம். அந்த ஹைவே வருதுன்னு சொன்னே, ஆ போல்பூர் இப்படி தானே? சரி வா வா வா. போல்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க, அந்த பேல்பூரி மாதிரி. இது வந்து போல்பூர் ரீவரில், அதனால் போல்பூர் இது. ஸோ அங்கே போயிட்டு ஹைவேல பிடிக்கணும். ஆனால் லாரி என்ன, கொஞ்சம் பாதை விட்டிங்கன்னா போயிடுவேன். அந்த பக்கமும் பாதை அடைச்சிட்டு போகிறீங்க, இந்த பக்கமும் போகிறீங்க, ஆப்போசிட் லேன்லேயும் போகிறீங்க. இப்படி போனால் என்னண்ணே வா, எத்தனை ஸ்பீட் பிரேக்கரு தொடர்ந்து ஒரு ஆறு இருக்கும்னு நினைக்கிறேன், சிக்ஸ் ஆர் செவன். அப்புறம் இப்போ ஒரு குளம் போச்சு, கவனிச்சிங்களா? இந்த ஊர் ஃபுல்லாக குளமாக தான் அங்கே இருக்குது. ஒரு கிராமத்தை தாண்டி போகிறோன்னா ரைட்டு லெஃப்ட்டு குறைஞ்சது ரெண்டு அதிகபட்சம் மூணு குளம். அந்த குளத்தில் தாமரை இருக்குது பார்த்திங்களா, சின்ன சின்ன தாமரை அது நிறையா இருக்குது. வாத்து, ஏகப்பட்ட வாத்து வளர்க்குறாங்க இங்கே பார்த்திங்களா. இது வந்து கொஞ்சம் கம்மா மாதிரி இருக்குது, இதெல்லாம் கம்மா குளம், குட்டி குளம். அது சூப்பராக இருந்துச்சு. மீனெலாம் நிறையா இருக்கும் போலங்க, துள்ளிக்கிட்டே இருந்தது. அதான் சில்லுன்னு இருக்குது மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:09 ஆகிடுச்சு. அந்த க்ளவுஸ் போட்டதுனால இவ்வளோ நேரம் இந்த வாட்சை கட்ட முடியல. இந்த குட்டி க்ளவுஸ் போட்டதுனால இப்போ தான் வாட்சை கட்ட முடியுது. அடுத்த வாட்டி என்ன பண்ணு தெரியுமா, வாட்ச் சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, வாங்கி இந்த இடத்துல எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணிடணும். பெர்மனண்ட்டாக இந்த வைப்ரேஷனுக்கு தாங்குற மாதிரி, வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி வாங்கி எங்கேயாவது ரைடிங் டைலில் பார்க்குற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். நல்ல லொக்கேஷனை பார்த்து வாட்ச் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழகான வில்லேஜுங்க, சூப்பராக இருக்குது. நல்ல ரோடு, நல்ல மக்கள், எல்லாம் அன்பாக பழகிறாங்க. அந்த டீ கடையிலலாம் ஃபஸ்ட்டு போனோன்னே அவர் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் நம்ம எப்பயும் போல் ஜாலியாக பேசணும்னா அவர் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக வாங்க நிறையா சொன்னார். நீங்களும் எங்கள் ஊருக்கு வாங்க. அவர் வரப்போகிறது கிடையாது, நம்மளும் அடுத்த வாட்டி இங்கே வரும்போது இந்த லொக்கேஷன் தேடி பிடிச்சி வரவும் முடியாது. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம செந்தில் கவுண்ட முடி மாதிரி, நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா, நான் சொன்னது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான். அதில் வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ வாத்து இருக்குது பாருங்கள் உள்ளே வாத்து. ஆமாங்க, நம்ம ஊரில் ஆடு மாடு நாய் இதெல்லாம் கிராஸ் பண்ணி பார்த்துருப்போம், சம்டைம்ஸ் பண்ணி கூட கிராஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் வாத்து கிராஸ் பண்ணுறது இந்த வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தாங்க நடக்குது. அழகாக ஒரு 10 வாத்து அதுவாக அந்த குளத்துலேருந்து நடந்து வந்து இந்த பக்கம் இருக்கிற குளத்துக்கு போகுது, சூப்பராக இருக்குது. அது நேற்று என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா மழை பெஞ்சதுனால கேமரா அப்போ தான் கழட்டி வச்சேன். அழகான ஒரு இது, எவ்வளோ பனியாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தாச்சுன்னா வெறும்
இதுதான் இருக்கு, என்ன சொல்றது, ஃபாக் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. செயின் இன்னைக்கு கிளீன் பண்றதுக்கு நாம் பட்ட பாடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளோ அழுக்கு மக்களே. மேலே செயின் எல்லாம் செயினுக்கு மட்டுமே ஸ்பெஷலா தண்ணி, வண்டியை ஓட விட்டு அந்த செயினெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆக்கி வச்சு திரும்ப தண்ணியை ஊற்றி துணியை வச்சு தொடச்சி 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 அதெல்லாம் மண்ணு எல்லாத்தையுமே எடுத்தேன். நேற்று நைட்டு அந்தளவுக்கு பண்ண முடியல, ஏன்னா அவர் வந்து எங்கள்கிட்ட ரூம் ஒப்படைச்சிட்டு அவர் பக்கம் வீட்டுக்கு போகிறேன், நான் சட்டரெல்லாம் மூடிடுவேன், நீங்கள் 7 மணி வரைக்கும் உள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையானு. பரவாயில்லைங்க, ரூம் நாங்கள் 20 கிலோமீட்டர் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கல, ரூம் கிடச்சதே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. பாருங்கள் அடுத்த ஒரு குளம், உங்களுக்கு வாத்தை காட்ட முடியாது, ஏன்னா வாத்தெல்லாம் அந்த ஓரத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு, உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியும். வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் லேண்ட்ஸ்கேப் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன்லாம். அப்படியே நீங்கள் ஃபோனை ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் குட்டி குட்டியே தெரியும். அப்படியே நீங்கள் ஃபோனை திருப்பி லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆகா, சகதி ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இந்த பக்கம் கொஞ்சம் மழை கொஞ்சம் சரியாக பெஞ்சிருக்கும் போல், சகதி அடிக்கிறது கன்ஃபார்மு. இந்த ரோட்டோரத்துலேருந்து மேலே ஏறுறவங்க அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடுறாங்களா, மழை பெய்யும்போது அது அப்படியே வந்து மட்டாக மாறிடுது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும், ஏபிஎஸ் இருந்தாலுமே பிரேக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் எல்லாம் வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஏன் ஆஃபீஸ் டைம்லாம் லேட்டாக தான் இருக்கும் போலயே, மணி 10:17 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக 8th day சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ டேஸ் இந்த ஏரியாவில் நம்ம சுற்ற போகிறோம் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஆனஸ்ட்டாக ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த ட்ரிப்பு வந்து ஒரு பெரிய அளவுக்கான பிளானே கிடையாதுங்க. நானும் சரி வசந்தும் சரி, அவன் சில ரூட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சான், நான் சில ரூட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. வந்து ஜிபிஎஸ்ஸை பார்த்து, ஏன்னா என்ன ஆகுது, ஃப்ளட் அஃபெக்டடுன்னு வருது, ரோடு டேமேஜஸ்னு வருது, அப்புறம் இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குன்னு காட்டுது எந்த ரூட்டை போட்டாலும். அதனால் எந்த ரூட்டெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த ரூட்டை செலக்ட் பண்ணி அந்த ரூட்டை கண்டினியூ பண்ண முடியாமல் இன்பிட்வீனில் வேறு ரூட் எடுத்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் மட்டும் ஜாலியாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ராசா ராசா ஒன்று வச்சிருக்க நெஞ்சில், ரோசா பூல போல அட கண்ணே கண்ணே, தானே நானே தானா தானா நன்னா நன்னா தானா நன்னா நன்னா தானே நன்னா நன்னா தானே நன்னர் நன்னா நன்ன நன்னானே நான். சூப்பர் சிங்கரில் ஏதாவது சான்ஸ் கிடச்சா கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன். இப்போ இந்த மாதிரி லாங் டிரைவ் வரும்போது பாட்டு பாடி பாடி நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது, சே நல்லா இருக்கே அப்படின்ட்டு. இந்த பாட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, என்ன நினச்சாலும் கீழே அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒரு மோசமான ரோடு, என்னாச்சு பாவம், மாடு கலண்டுட்டு ஓடிடுச்சு போலையே, இவ்வளோ வெயிட் வச்சா கலண்டுட்டு விடாமல் என்னங்க பண்ணோம், மாடையே பயம் கட்டி விட்டுருக்காப்புல. ஐயோ ஷே, என்னாச்சு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டு, எப்பட்றா இப்படி விட முடிஞ்சு உன்னால, சாமி பிரேக் நின்றுருக்காதோ, அதான் நைட் ட்ராவல், தட் இஸ் த பிரச்சனை. ஸ்பீட் பிரேக்கர் பதிலாக ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க, பள்ளத்தில் இறங்கினோன்னா வண்டி வந்து கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் ஆப்வியஸாக ஃபெயிலியரு. ஆப்போசிட்டில் ஹை பீம் வந்திருந்ததுனால இந்த இடத்துல பாலம் இருக்கிறத தலைவர் மறந்துருப்பார், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லையா காலையில் ஃபுல்லாக ஓட்டி நைட்டில் ரொம்ப டயர்டில் ஓட்டியிருப்பார், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வேறு யார் மேலேயும் விடலை, சுகத்தில் விட்டுருக்கிறாரு. டிரைவருக்கு கண்டிப்பாக நல்ல அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரூட்டு மாறி வந்துட்டோம், அதான் லெஃப்ட்டு ரைட்டு போக வேண்டிய இடத்துல நாங்கள் லெஃப்ட் வந்துட்டோம். என்னவனே எத்தனை கிலோமீட்டர் சுத்துது, 2 கிலோமீட்டர் தானே, பிரச்சனை இல்லவா, டைட் பண்ணிக்கோ. எது லாக் ஆயிருக்கா பாரு, லாக் ஆகிதான் இருக்கு, பயப்பட தேவையில்லை, கீழே இருந்து மேலே அமைக்கி விடு. லாக்ல தான் இருக்கு, லாக்ல தான் இருக்கு, கீழே வர வாய்ப்பு இல்லையே, உனக்கு அந்த மாதிரி தோணும், லாக்கில் இருந்தால் வராது. 2 கிலோமீட்டர் தானே டிஃப்ரென்ஸு, சேவா
நாங்கள் ரைட் எடுக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லைட்டாக லெஃப்ட் வந்து ரைட் ஸ்ட்ரைட் வந்துட்டோம். ஸோ அதனால் ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ரோடு நல்லாயிருக்கு, அதனால் இதிலே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். போலிரோ ரூலிங் த ரோடு இந்த ஏரியாவில். போலிரோ ஸ்கார்பியோ தான் வச்சு அடி 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 நடிக்கிறாங்க. நம்ம ஊரில் பனை மரத்தில் பானை கட்டி பதினி கல் எடுத்து பார்த்துருக்கோம். இவங்க இந்த ஈச்ச மரம், அதாவது பேரிச்ச மரத்தில் பானை கட்டியிருக்காங்க. என்னவா இருக்கும் இதுவும், நம்ம சாப்பிட்ற ட்ரிங்க்ஸா இல்லை மருந்துக்கான்னு தெரில. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். எல்லா இடத்துலையும் நெல்லுங்க, நெல் நிறையா போட்டிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல்லெல்லாம் விளைஞ்சி அறுவடை முடிச்சிருச்சு. அறுவடை முடிஞ்சு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்பு எங்களை எங்கெங்கயோ கூட்டு போதுங்க. ஏதோ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண போற மாதிரி இந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா கிராமத்தையும் எங்களுக்கு காமிச்சிருச்சு. ஐயாப்பா, ஓ குத்து மதிப்பாக ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். ஹைவே 28 கிலோமீட்டரில் வரும்னாங்க. அந்த ஹைவேயே காணோம். இதுதான் ஹைவேயா? ஹைவே பயங்கரமாக இருக்கேங்க. இது ஒரு நேரம் ஆறு வெளிச்சாலையாக இருக்குமோ? பரவாயில்ல, எங்கள் ஊரோட உங்கள் ஊர் நல்லா தானே இருக்குது. பத்து கிலோமீட்டர் நம்ம கடைசியில் ஓட்டி முடிச்சுட்டு பார்த்து வச்சுக்கோங்களேன், ரீடிங்கில் 15 ஓடி இருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஓடினா தானே 10 கிலோமீட்டர். நம்ம தான் இப்படி இப்படி போகிறோமே. எம்மே அலை, ஒரு பாட்டு கேட்குறார் போல ஹெட்ஃபோனில். ஆறு அடித்தா திரும்ப மாட்டேன். ஏ வசந்தே, வசந்தே, பாட்டே தான் கேட்குறான். அதான் இத்தனை அடிச்சு திரும்ப மாட்டேன்றான். ஆப்பா ராஜா, எங்கே போகிறோம்? ஏ இது ஹைவே, ஒரு 26 கிலோமீட்டரில் வரணும். நாங்கள் எங்கடா போச்சு ஹைவே? இதானால வேற ஏதாவது இருக்கா பாடுறா? வாய்ப்பே இல்லடா, இவ்வளோ மோசமாக இருக்காது. அப்பா ஏ, ஒரு ட்ரக்கே காணுமே, ட்ரக்கு காரு எதுவுமே வர மாட்டேங்குது ஆப்போசிட்டில். இது போய் ஒரு ஹை, இது போய் என்ஐஜி கவனையில் தான் ஜாயின் ஆகும். எத்தனை கிலோமீட்டரில் அது போகணும்? இங்கே மேலே பாரு, நெக்ஸ்ட் டேர்ன் போட்டிருக்கும் பாரு, ரைட் லெஃப்ட்னு எதாவது இருக்கா? 6 கிலோமீட்டர். சரிப்பா, 6 கிலோமீட்டர் ரைட் எடுத்து திரும்ப அது போயிட்டே இருக்கேன். இல்லாத சிங்கிள் ரூட்டு தான் போகல. அப்படியா? சரிப்பா போகலாம். வைசர் போட்டு ஓட்டு, ஃபுல்லாக டஸ்ட் ஆகுது பாரு முகம் ஃபுல்லாக. வைசர் போட்டு தான் ஓட்டிருக்கோம். சரி, ஃபோட்டோ ஓட்டு. இந்த ஏரியாவில் ஏதாவது இந்த லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன் இதிலே நின்றுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடித்த ட்ரிப்புக்கு அப்படியே முன்னாடி ஒரு கொடியை கட்டிட்டு பாய்ஜி ஓட்டுட்டாலும் பாய்ஜி அப்படின்னா ஓட்டு போட்டிருப்பாங்க, நம்மளும் ஜெயிச்சிருப்போம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இப்போ சுற்றியிருக்கோம் கிராமத்துக்குள்ளே. சீரியஸாகவே ரெண்டாவது நம்மளை வந்து பெருசாக மைக்கெல்லாம் தேவையில்லை. இந்த பைக்கு பின்னாடி இருக்கிற செட்டப்பை பார்த்தாலே மக்களே திரும்பி நம்மளை பார்க்குறாங்க. அது இந்த ஹெல்மெட்டு, ஹெல்மெட்டில் என்னடா ஏதோ எதையோ மாட்டிட்டு சுற்றுறானே, யாரா அந்த பைத்தியக்காரங்கிற மாதிரி நம்மளை பார்க்குறாங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஆகிடும். எங்கள் ஊருக்குலேருந்து இப்போ தான் கிளம்புறான் ஒரு பைத்தியக்காரன், உங்கள் வில்லேஜுக்கு வருவான், வெளியே வந்து நெல்லுக்கடி அப்படின்னு இங்கிறதுனால போகும் பொம்பளைங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அவங்கள. ஆமாண்டி எங்கள் ஊருக்கு வந்துட்டாண்டி, அதை வச்சே ஓட்டு வாங்கிட மாட்டோம். போவாங்கய்யா, ஃபன் பண்ணுதுயா உங்கள் ஊர் ஹைவே. எங்களை வச்சு 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 ஐயோ வச்சு செய்யுது. எப்போ அலாயுவில் பெண்டாக போகுதுன்னு தெரில. எவ்வளோதான் ஸ்லோவாக விட்டாலும் அடி வாங்குதுங்க. சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் தான் செக் பண்ணணும் எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் மாற்றணும். ரியல் லிஸ்ட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன்.
இங்கே எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் ஹைவே தாங்க இருக்குது. இது வந்து NH07 அப்படின்ற ஒரு ஹைவே. ஓகே, பெட்டர் தென் பிஃபோர். ஓரளவு வந்து 80-90 ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ண முடியுது. ரோடு ஓரளவு சேஃபாகவும் இருக்குது. டிவைடர்ஸ் தான் இடையில, டிவைடர்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்லோ பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் வண்டி வருது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்பீடை ட்ராப் பண்ணி மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணோம். இவ்வளோ நேரம் வந்த ஹைவேலேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாயிருக்கு. இந்த ரோடு தான் சிலிகுரின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் சிலிகுரி போர்டே பார்க்குறோம். இது வரைக்கும் சிலிகுரி நாங்கள் மேப்பில் தான் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் டைம் மேலே வந்து அந்த நேஷ்னல் ஹைவேவோட போர்டே சைன் போர்டே போட்டிருக்கு. ஸோ இதில் தான் போகிறோம். ஸோ அந்த வரட்டும். என்னாச்சு என்னாச்சு, ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம். டீ கடை கிதரே பையா. சா இதர் ஏக் ஹே மே தேக்கே ஹா குச் குச் ஹே. भाई साहब चाय मिलेगा? चाय अच्छा वरना आर में क्या करते बात वाले पूरी सुना दे आले का पेपर कप है. ओके ये मेरे दादा मुश्किल है. हां दे दे. थैंक यू. ये कप कितना रुपया भैया? ये कप काली कप காலி கப் காலி கப் ஆ ஏக் ரூபாயா? அச்சா ஒரு ரூபாயாங்க. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே. ரெண்டு பேருக்கு தொழில் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மண்பானை செய்கிறவங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு குட்டியாக டீ பிரேக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி என்ன ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே இங்கேயே நாங்கள் பிரேக் போட்டுட்டோம். என்னன்னா இன்ஸ்டாகிராம் லைவும் சரி ஃபேஸ்புக் லைவும் சரி இன்ஸ்டாகிராம் லைவும் யூடியூப் லைவும் போட்டலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. ஓகே இப்போ அப்படி நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய் 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 சரி கிளம்பலாம் வாங்க. இது வரைக்கும் 100 kilometers ஓட்டியிருக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:50. என்ன ஒரு 3 வரைக்கும் ரைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லஞ்ச் பிரேக்கை போட வேண்டியதான். போலாமா? வா. புல்லட்டை விட அண்ணன் பெரிய பம்பர் போட்டிருக்காப்புல. கவர்மெண்ட் பஸ்ஸை கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். வேறு லெவலில் ஓட்டிகிட்ருக்குறானுங்க.